வெல்கம் டு மனதோடு மனோ. இன்றைய மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ஒரு அற்புதமான சீஃப் கெஸ்ட் லக்ஷ்மி சரஸ்வதி. இருவர் ஓரிடத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரெண்டு பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அது பல பேராக இருக்க முடியாது, சில பேர் தான். அந்த சில பேரில் ஒருவரான எங்கள் உங்கள் கர்நாடக இசையில் இன்னைக்கு கொடிகட்டி பறக்கின்ற ஒரு அற்புதமான பாடகி, த ஒன் அண்ட் ஓன்லி, வி வெல்கம் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள். ப்ளீஸ் வெல்கம். வெல்கம் டு மனதோடு மனம் மேடம். வணக்கம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்கள் இசை ரசிகர்களுக்காக ஹமாம் மனதோடு மனோவுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மனதோடு மனோ இந்த நிகழ்ச்சி எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்கிறதோ நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது அந்த நிகழ்ச்சி. நீங்கள் ரொம்ப நல்லா ஒரு ஒரு கலைஞர்கிட்டையும் வந்து அந்த அவர்களுடைய அனுபவங்கள் பகிர்ந்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு வர கெஸ்ட்டு தான், அவங்க தான் ஹீரோ. இன்றைக்கி எங்கள் ஹீரோயின் நீங்கள் தான். உங்ககிட்ட நான் வந்து உங்களுடைய இசை ஆரம்பம் எப்படி, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறது கொஞ்சம் காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டி பற்றி தெரியாத இசை கலைஞர்கள் இருக்க மாட்டார்கள். சின்ன வயசில் நீங்கள் டெஃபினட்டாக சைல்டு ப்ராடஜி. சின்ன வயசில் எப்படி? சைல்டு ப்ராடஜிலாம் இல்லைங்க, நார்மல் சைல்டு தான். பட் எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆன இயர் என்ன, அந்த பாடல்கள் என்ன? என்னுடைய தந்தை வழி பாட்டி வந்து கான சரஸ்வதி திருமதி டி கே பட்டம்மாள் அவர்கள். ஆஹா, ஒரு பெரிய சாதனை பெண்மணி, அவங்க சொல்லவே வேண்டாம் அவங்களுடைய மேதா விலாசத்தை பற்றி. மேடம், என்னுடைய தாய் வழி பாட்டனார் வந்து மிருதங்க மேதை, பாலக்காடு திரு மணியையர் அவர்கள். ரெண்டு பேரும் பெரிய ஜாம்பவான்கள். ஆமாம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கிறதே நான் வந்து ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். புண்ணியந்தான். என்னுடைய அம்மா திருமதி லலிதா சிவகுமார் அவர்கள் ஒரு தேர்ந்த பாடகி. கிரேட். என்னுடைய அப்பா திரு ஐ சிவகுமார் வந்து ஒரு ஒரு சீனியர் மிருதங்கம் வித்வான். அதே மாதிரி என்னுடைய மாமா தாத்தா, அதாவது பாட்டியோட தம்பி வந்து சங்கீத கலாநிதி திரு டி கே ஜெயராமன், அவரும் ஒரு பெரிய மேதை. பாட்டி கச்சேரிகளுக்கெல்லாம் கூட போவேன் சின்ன வயசில். சின்ன வயசில் பின்னாடி உட்காந்துட்ருப்போம். அது ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு அந்த கச்சேரி டிசிப்ளின் அப்படின்றது அந்த ஃபேமிலியில் இருந்ததுனால, 4 வயசு 5 வயசு இருக்கிற சமயத்தில் கூட அந்த 2.5 மணி நேரம் கச்சேரிக்கு பின்னாடி அமைதியாக உட்காந்து கொண்டு இருப்போம். அப்போது அந்த ஒரே ஒரு கேப் மாத்திரம்தான், கூல் ட்ரிங்க்ஸ் வர சமயத்தில் கொஞ்சம் லேஸாக குடிச்சுப்போம். அது மாதிரி ஆசை இருக்கத்தான் செய்யும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி எங்கள் பாட்டியார் என்ன பண்ணுவாங்க, குரலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன ஒரு டப்பா இருக்கும், அதில் வந்து இந்த ஸ்ட்ராங் பெப்பர்மெண்ட்லாம் வந்து வசதியாக உடச்சி உடச்சி 4 பீஸாக வந்து வச்சுருப்பாங்க. எப்பாவது ஒரு ராக அலப்பின முடிஞ்சால் அது ஒன்று போட்டுப்பாங்க, ஒரு ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ஒரு 3வது பாட்டு 4வது பாட்டுலேயே அதெல்லாம் ஓவர் ஆகிடும், காலி பண்ணிடுவோம் அதனால் பாட்டி வந்து மெல்ல ஆலப்பின முடிஞ்சு இப்போ சாப்பிட்லான்னு தரக்கடிச்சே காலியாக இருக்கும். இப்படி பின்னாடிலேருந்து ஒரு பார்வை பார்ப்பாங்க, அதுலேயே தெரிஞ்சிடும், ஓஹோ உங்கள் வேலை தானான்னு சொல்லுவாங்க. வேறு யாரும் தொட முடியாது. பட்டு அந்த நேரம் மாத்திரம் ஃபுல்லாக வந்து கச்சேரிலாம் கேட்டுட்ருக்கிறதுனால ஃபெமிலியராக நிறைய பாடல்கள். பாட்டி வந்து விடாத நிச்சயமாக கச்சேரிகளில் பாடுற பாட்டுகள்லாம், நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயக்கியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. இந்த பாடல். அதுக்கப்புறம் வந்து எப்படி பாடினாரோ, எப்படி பாடினாரோ அடியார், எப்படி பாடினாரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினாரோ
பாடினாரோ. இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்து பாட்டி பாடுற பாட்டெல்லாம் வந்து சும்மா பாடிட்டே இருப்போம் சின்ன வயசுலயே. பட் பாட்டி செல்லமா இருக்கிறதுனால பாட்டி குருவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததா பாட்டி கிட்ட நிறைய அதான் சொல்றேன். பாட்டி அப்பவே வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிஸியான ஒரு கலைஞர். அதே மாதிரி கொஞ்சம் வயசும் வந்து நிறைய வயசு இருக்கும். 60 தாண்டிதான் எனக்கு சின்ன வயசுல இருக்கிற சமயத்துல எல்லாம் நிறைய கத்து கொடுத்தது என்னுடைய அம்மா திருமதி லலிதா சிவகுமார். அம்மா தான் குரு. அம்மா வந்து கூடவே பாட்டியோடையே நிழலாக அத்தனை கச்சேரியிலும் கூட பாடினவர்கள். பாட்டிக்கிட்டேயும் நான் ஒரு நிறைய உருப்படிகள் கற்றுருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுற சமயத்தில் வீட்லேயே வந்து அந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸ்லாம் ரொம்ப இருந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இருந்திருக்கு. ரெண்டு பேரும் என்னுடைய குரு. இருந்தாலும் வந்து உட்கார வைத்து நிறைய சொல்லி கொடுத்து ஒரு 4-5 மணி நேரங்கள் வந்து சாதகம் பண்ணுற சமயத்துலேயும் கூடவே இருந்து இவ்வளோ தூரம் நான் ஏதோ உங்கள் முன்னாடி இருக்கேன்னா என்னுடைய அம்மா திருமதி லலிதா சிவகுமாருக்கு இது நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். பாட்டி அவர்கள் நிறைய மேடைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட்டம்மாள் அவர்கள் இந்த ராகம் இந்த கச்சேரியில் ஏன் பாடலை அப்படின்ற ஒரு டெஃபினட்டாக அவங்க ரசிகர்கள் ரசிகைகள் எதிர்பார்த்த அந்த கீர்த்தனைகள் ஏதாவது நினைவு இருந்தால் 1-2. இளவு காத்த கிளி போல் என் வாழ்க்கை நிராசை ஆனதே. எம்எல்வி அம்மாவோட ஒரு சாங் இது நினைவு வந்தது. பாட்டி பாடுறதுல வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து ஸ்ரீ சத்ய நாராயணம் மயம் ஸ்ரீ சத்ய நாராயணம். இந்த பாடல் வந்து அவங்க குரல்ல ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஆனா என்னன்னா அந்த ஒரு ரெக்கார்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க சின்ன வயசுல, இந்த கொலம்பியா ரெக்கார்ட். இது வரைக்கும் நான் அதை முழுசாக கேட்டதே இல்லை. ரொம்ப மூவ் ஆகிடும் எனக்கு அந்த அனுப்பலவிக்கு மேலே வந்து. சரி, இதுக்கு மேலே ரொம்ப எனக்கு மனசு மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டேன். அப்படி ஒரு மூவிங் சாங் இது. பாட்டியோட பாடல் மணிரங்கு மாமவ பட்டாபிராமான்ற பாட்டு அவங்களுக்குனே வந்திருக்கிறது. அந்த பாட்டு நிச்சயம் கச்சேரிக்கு கச்சேரி இருக்கும். அவங்க குரலில் ஹரிகாம்போதி, பைரவி ராகம் இந்த மாதிரி. யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே. யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே. யாரோ இவர் யாரோ என்ன பேரோ. காருலாவும் சீருலாவும் மிதிலையில் காருலாவும் சீருலாவும் மிதிலையில் காருலாவும் சீருலாவும் மிதிலையில் கன்னி மாடம் தன்னில் முன்னே நின்றவர் யாரோ. ரொம்ப அழகான பாடல்கள். இதெல்லாம் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் பட்டம்மாள் அவர்கள் திரைப்படத்துக்கு முதல் முதலாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட இசையமைப்பாளர்கள் யார்? ஏவிஎம்மோட பேனர்ல நாம் இருவர் சுதர்சனம் மாஸ்டர் அவர்களுடைய இசையில தான் பாட்டி முதல்ல பாடின சினிமா பாடல். பிரபலமாக இருந்த காலத்தில் டைம் ஒதுக்கி சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல்கள் தான் அதிகமாக அவர்கள் பாடிய பாடல்கள். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த
தீரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பதுறுதியாச்சு சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே இதை தருணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே ஆஹா ஃபண்டாஸ்டிக் அவங்க சாயல் அப்படியே வருதுங்க உங்கள் வாய்ஸில் சம்டைம்ஸ் கேட்கும் போது உங்கள் ஆசீர்வாதம் தாங்க எதுவாக இருந்தாலும் அந்த ஓப்பன் சிங்கிங் அந்த ஸ்டைல் அப்படியே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க போகிறதுக்கு எல்லாமே ரொம்ப ஹிட்டான பாடல்கள் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை தின்னப்பழம் கொண்டு தருவான் கண்ணன் தின்னப்பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்னப்பன் என்னையா நின்றால் என்னப்பன் என்னையா நின்றால் என்னப்பன் என்னையா நின்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை என்றென்றும் காலத்தால் அழியாத அழிக்க முடியாத பாடல்கள் எல்லாம் அந்த வரிசையில் வேறு ஒன்று இரண்டு எங்கே நிறைய பாடல்கள் இருக்கு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வாழ்க்கை படத்தில் அதுதான் கேட்க வந்தேன் நான் அப்படியா பாரத சமுதாயம் வாழ்கவே பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கொரு புதுமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கொரு புதுமை இந்த உலகத்துக்கொரு புதுமை இந்த உலகத்துக்கொரு புதுமை ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே 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 என்னுடைய பாட்டி குரு திருமதி டி கே பட்டம்மாள் அவர்களுடைய பாடல்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தேன் அதே மாதிரி பாரத் ரத்னா எம் எஸ் சுபலட்சுமி அவங்க வந்து நம்ம நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்த அவர்களை பத்தி நினைக்காத அவர்களை அவர்களுடைய குரலுக்கு மயங்காத யாருமே ரசிகர்கள் இருக்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அமரத்துவம் வாய்ந்த பல பாடல்கள் அவர்கள் பாடியிருக்கார் ஆமா மேடம் இந்த பாடல் எனக்கு பாடணும்னு தோன்றது ப்ளீஸ் ப்ளீஸ் காற்றினிலே
வரும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் கண்கள் பனித்திட பொங்கும் கீதம் கல்லும் கனியும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் விடும் நதியில் நீல நிறத்து பானகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான் காலமெல்லாம் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுமோ வரும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் காற்றினிலே எங்கேயோ போகுது மைண்ட். அந்த அளவுக்கு அவங்க பாடிய விதமும் சரி, அவங்களை நினைத்து கொண்டு அந்த கம்போசர்ஸ் என்ன பியூட்டிஃபுல்லான சாங்ஸ், அந்த லிரிக் வேல்யூஸ், அந்த கவிஞர்கள். அதே அந்த அதே லைனில் வந்தால் உங்களை சின்ன வயசில் இன்ஸ்பைர் செஞ்ச சினிமா பாடல்கள், எம்எல்வி அம்மா அவர்களை பற்றி சொல்லாத இருந்தாலும் இவர்கள் மூணு பேரும் வந்து ஃபீமேல் ட்ரினிட்டி ஆஃப் கர்நாடிக் மியூசிக் சொல்லணும். கண்டிப்பாக அவங்க இசைமேதை எம்எல் வசந்தகுமாரி அம்மா அவர்களுடைய பாடல் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக. சின்னஞ்சீறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சீறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சீறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே. என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில், ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சீறு கிளியே கண்ணம்மா. சின்னஞ்சீறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சீறு கிளியே. வாவ், அந்த சங்கதி நீங்க இப்போ கொண்டு வந்ததா அவங்களுடைய குரல்லையே அப்படியே அது அப்படியே மாவடு உதிர்ற மாதிரி இருக்குமா. ரொம்ப இனிமை, ரொம்ப இனிமை. அதே வரிசையில் நம்ம பார்த்தா எம் கே தியாகராஜ பாகவதர்லேருந்து பிபிஎஸ் சார், டிஎம் சௌந்தரராஜன், இவங்கெல்லாம் சீர்காழி ஐயா, சீர்காழி ஐயா, திருச்சி லோகநாதன், சி எஸ் ஜெயராமன் கூட எல்லாருடைய குரல்லையும் ஒரு அழகு இனிமை. அப்புறமா பி சுஷிலாமா எண்ணிலடங்கா பாடல்கள் எவ்வளோ. அந்த அவங்க வந்து அவங்களுடைய தாய்மொழி வந்து தெலுங்குவாக இருந்தால் கூட, இப்போ உங்கள் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த தமிழ் அவங்க பேசுகிற சமயத்தில் வந்து அந்த தெலுங்கு அப்படியே வரும், அழகாக வரும். ஆனால் தமிழ் உச்சரிப்புக்கு இனிமே வந்து வேற ஒருத்தர் அந்த மாதிரி பாபமான்றது அவ்வளோ வருது. அந்த லகரமாகட்டும், லகரம் லகரம் கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். சுஷிலம்மா பாடல் பல பாடல்கள் சொல்லலாம். என்னுடைய பாட்டிக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். உன்னை நான் சந்தித்தேன், நீயாயிரத்தில் ஒருவன். அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அழகாக பாடியிருக்காங்கம்மா, கச்சிதமாக பாடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெஞ்சில் ஒரு ஆலயமில் வந்து ஒரு தடவை நாங்களாம் சேர்ந்து சினிமா பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் தேவிகாம்மா வந்து கடைசியில் சொன்னது நீதானா, சொல் சொல் அந்த பாடல் முடிஞ்சு எங்கள் பாட்டி ஒரே அழுக. அந்த சிச்சுவேஷன் சுஷிலாமா உருகி பாடின அந்த ஒரு துனி, அந்த வார்த்தைகள், லிரிக்ஸ், அந்த மியூசிக். ஆனால் யாருமே யாருமே எல்லாருமே இன்றைக்கி நினச்சா கூட அவ்வளோ உருகிற மாதிரியான பியூட்டிஃபுல் சாங் அது. எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும், சிந்து பைரவி ராகத்தில். ராமன் எத்தனை ராமனடி, ராமன் எத்தனை ராமனடி,
தேவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி ஃபண்டாஸ்டிக். ஸோ அந்த வரிசையில் லீலா அம்மா, ஜிக்கி அம்மா, அங்கேருந்து ஏதாவது நினைவு இருந்தால்? லீலா அம்மா குரல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ரவ சங்கதிகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக விழும் அவர்கள் குரலில். நிறைய பாடல்கள் சொல்லலாம். இந்த எல்லாம் நான் எம்எல்வி அம்மா சொன்னேனே, எல்லாம் இன்பமயம், அதில் அவர்களுடைய போர்ஷன்லாம் சில மோகனம்லாம் இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி கண்ணும் கண்ணும் கலந்து அந்த இன்பம் கொண்டாடுதே, அந்த பாடல் அவர்கள் பாடியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். பியூட்டிஃபுல் சாங். லாலால நெஞ்சில் குடியிருக்கும் லலலலால தெரியுமா, அந்த சங்கதிகள்லாம் எவ்வளோ அழகாக விழும். லீலாம்மா பா நிறைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்கள் எனக்கு. ஜிக்கி அம்மா, மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் என்ப இரவே நீ வாவா, இன்னலை தீர்க்கவா. ரொம்ப லேசா அப்படியே ஒரு ஃபெதரால ஒரு வருடி கொடுக்குற மாதிரியான ஒரு குரல் ஜிக்கி அம்மா. ஜானகம்மா, ஜானகி அம்மாவை பற்றி சொல்லணும்னா அவர்கள் எது பாடினாலும் அப்படியே ஹனி ட்ராப்ஸ் தான் குரலில். பொன்னென்பேன் சிறு பூவென்பேன் காணும் கண்ணென்பேன் வேறு ஏடென்பேன் கண்கள் நான் என்றால் பார்வை நீயென்பேன். பியூட்டிஃபுல் காம்போசிஷன். அந்த பேஸ்ல கூட அவங்க குரல் அவ்வளோ அழகா அது ஒலிக்கும். ஸோ ஜானகம்மா, அதே வரிசையில் வாணி ஜெயராம் அவர்கள், அவங்க குரல் அதே மாதிரி ஒரு சாட்டின் ஃபினிஷ், பட்டு கத்திரித்தால் போன்ற ஒரு குரல் ரேஞ்ச். மை காட், மல்லிகை அந்த பாடல், அது ரெண்டு லைன் பாடுங்களே. மல்லிகை என் மன்னர் மயங்கோ பொன்னாமலரல்லோ, என் ஆசைகள் எந்தாதிரே பாடல் என்னவோ. மல்லிகை என் மன்னல் மயங்கும் பொன்னான மலரல்ல. இட்ஸ் எ கிரேட் கம்போசிஷன். இதெல்லாம் அவங்களுக்கு அடுத்து கிடைத்த முத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு ஒருத்தர் அந்த வாய்ஸில் இவங்களே வந்து எத்தனை வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், வெர்சடைலிட்டி கண்டிப்பாக அப்படின்றது இந்த பிளேபேக் சிங்கிங்க்கு ரொம்ப முக்கியம். 100%. அதாவது என்ன ஆச்சரியம்னா, இப்போ எம்எல்வி அம்மா எடுத்துட்டால் கூட அந்த பிளேபேக்குக்கு பாடுற சமயத்தில் அவங்க வந்து ஹைலி கிளாசிக்கல், கதவை சாத்தடி கதவை சாத்தடி, கையில் காசில்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி. இது பாடினவங்க ஐயா சாமி அவோ ஜி சாமி, ஐயா ராயா வாயா யூக்கம் ஐயா, ஐயா சாமி அவோ ஜி சாமி, நரி கம்பிருக்கு வாங்கலையா, ஐயா சாமி அவோ ஜி சாமி, ஐயா ராயா வாயா யூக்கம் ஐயா, ஐயா சாமி அவோ ஜி சாமி, நரி கொம்பிருக்கு வாங்கலையா, ஐயா சாமி, ஹே ஐயா சாமி.
பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு சேஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும் எனக்கு. சோ அதுக்கு அப்புறமா மேடம் நீங்க வந்து முழு கச்சேரி அப்படின்றது ஆரம்பிச்சது எந்த வயசுல? நீங்க தனியா 1987 சரி ஆகஸ்ட் 10th வந்து என்னுடைய முதல் கச்சேரி அரங்கேறியது. YACM யூத் அசோசியேஷன் ஃபார் கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இசையில் ஆர்வம் நாட்டம் கர்நாடக சங்கீதத்தில் குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அந்த ஒரு ஸ்தாபனம் தொடங்கினார்கள். அப்போது வந்து இது மாதிரி பிகினர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சென்னையில் மியூசிக் அகாடமி மினி அரங்கில் வந்து ஒரு 15 கலைஞர்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்தார்கள். வெரி குட். அது என்னுடைய முதல் கச்சேரி. அப்போ எனக்கு 13 வயசு. திரு கே வி நாராயணசுவாமி அவர்கள் வந்து சீஃப் கெஸ்டாக இருந்தாங்க. ஒரு ஒரு மணி நேர கச்சேரி தான் அது. ஆனால் இன்னும் மனசுக்குள்ளே வந்து அந்த கச்சேரி நினைவு அப்படியே இருக்குது. எனக்கு எங்கள் பாட்டி இருந்தாங்க, அவங்களும் கச்சேரி நிச்சயமாக வந்தார்கள். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, அது வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த சீரீஸில் வந்து நடந்த கச்சேரிகளில் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவார்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் முன்னாடியே. இந்த கிராமி ஸ்டைலில் நேராக வரணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு, வேலடிக்டரி ஃபங்க்ஷனுக்கு. யாருக்கு அவார்டோ அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறவங்க வந்து பெற்றுக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா என்னுடைய அப்பா வந்து என்னுடைய கச்சேரிக்கு எல்லாம் மிருதங்கம் வாசிக்கிறவர். அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்பா இஸ் வெரி பர்டிகுலர். நான் வந்து நல்லா பாடினேன்னா அப்படியே பூரிச்சு போகிற முதல் மனிதர் என்னுடைய அப்பா. ஃபஸ்ட் ஃபேன். அதே நேரத்தில் கொஞ்சம் அவரோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி நான் பாடலைன்னா ரொம்ப அப்செட் ஆகிடுவார், கோச்சுப்பார், இல்லைன்னா வருத்தப்படுவார். என்னம்மா இது பேரை கெடுக்கிறதுக்கு வந்துட்டி அப்படின்னு சொல்லுவார். என்ன வேணால் கோச் போகிறதுனால கச்சேரி சமயத்துலேயே அந்த சைட் அப்பாவோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நான் என்ன எப்படி பாடிட்டுருக்கேன்றது. அந்த முதல் கச்சேரி முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு வந்து எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னா சொன்னால் கூட அப்பா வந்து இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது, இதில் வந்து நீ காலப்பிரமாணம் ஓடிட்ட, தாளம் சரியாக நீ இது பண்ணல, ஸ்ருதி இங்கே சேரலை, இப்படி எப்படி ஏதோ நிறைய ஹி ஹேட் லாட் ஆஃப் திங்ஸ் ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வேலிடிட்டரி ஃபங்க்ஷனுக்குலாம் நான்லாம் வரல, உனக்கு ப்ரைஸ்லாம் கிடைக்காது, நான் அங்கே வந்து உட்காந்து அப்புறம் திரும்பி வரணுமா, அதுக்கெலாம் வேண்டவே வேண்டாம், போக வேண்டாம்னு சொல்லிட்டார். சரி, அதனால் நானும் போகவே இல்லை. வீண பாலச்சந்தர் அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக இருந்தார். கடைசியில் பாவம் அந்த காம்படிஷனில் யார் ஜட்ஜாக இருந்தாங்களோ அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க ப்ரைஸ். பட் ஐ குட் நாட் ரிசீவ் இட் இன் பர்சன். ஏன்னா இப்படி வந்து அப்பா சொன்னதுனால முதல் கச்சேரியிலேயே நீங்க ரொம்ப அதாவது கஷ்டப்பட்டு பாடிய கீர்த்தனை அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். கொஞ்சம் ஈஸியாக பாடி கொஞ்சம் நல்ல இந்த ரேஞ்ச் எல்லாம் நல்ல நல்ல ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற கீர்த்தனை என்ன பாடியிருக்கீங்க? முதல் அந்த முதல் கச்சேரியில் பாடிய மெயின் பாடலை நான் பாடுறேன். பூர்வி கல்யாணி ராகத்தில் இந்த பாடல் அது. தரன ஆ
இந்த பராமுகம் ஏது இந்த பராமுகம் ஏது இந்த பராமுகம் ஏது ஏழை என் மீது இந்த பராமுகம் ஏது இந்த பராமுகம் ஏது ஏழை என் மீது இந்த பராமுகம் ஏது இந்த பராமுகம் ஏது நீ ஒரு சிலையோ நீ ஒரு சிலையோ நீ என் முறை கேட்டிலையோ நீ ஒரு சிலையோ நீ ஒரு சிலையோ சிலையோ நீ ஒரு சிலையோ நீ என் முறை கேட்டிலையோ வரையிதென்ன தொலையோ வந்தால் என் குறைமலையோ கிருபை இல்லையோ இந்த பராமுகம் ஏது ஏழை என் மீது இந்த பராமுகம் ஏது இந்த பராமுகம் ஏது டெஃபினட்டாக இந்த ஃபீல் வேணும்னா ஒரு 25% குறைஞ்சிருக்கலாம் அப்போதும் ஒழிய டெஃபினட்டாக இதே பாடிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு உண்டு. கண்டிப்பாக இது யாருடைய? தேசிக விநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பாடல் இது. அற்புதம், அற்புதம், மிக அற்புதம். அந்த நீங்கள் அந்த ஆலாபனை, அந்த பாடிய அந்த ஸ்டைல் ஆஃப் சிங்கிங், அந்த பர்ஃபெக்ஷன், அந்த அது உண்மையாக சொல்லப்போனால் நான் மனம் விட்டு நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அந்த ஸ்ருதி, அந்த அந்த சத்யமத்தில் நீங்கள் அங்கே சேரும்பொழுது அங்கே தான் இறைவன் இருக்காங்க. ஸ்ருதியிலே தான் இறைவன். ஸ்ருதி மாதா லயபிதா, இசைக்கு வந்து ஸ்ருதி அம்மா மாதிரி. கண்டிப்பாக. அதனால் அது ஆதாரமாக ஒரு குரல் வந்து நங்கூரம் மாதிரி நிற்கணும்னு சொல்லுவாங்க. 100% தன்னை தான் அப்படியே மறந்து போயிட்டு மெய் மறந்து அந்த சத்யமம் சேரும் பொழுது இருக்கிற அந்த சுகம் இருக்குது. நிச்சயமாக மறக்க மாட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம். நீங்கள் ஆரம்பிச்சிங்க ப்ரோக்ராம்ஸு, பட்டி தொட்டியெல்லாம் பாட வந்தீங்க, பேரெல்லாம் கர்நாடக இசையில் பட்டம் மாணவர்கள் திருப்பி வந்தாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு புகழ் வந்தாச்சு. குளோப் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கீங்க. சிச்சோ அதெல்லாம் இல்லை, நீ இப்போவும் அதெல்லாம் இல்லை, நீங்கள் வேறு இல்லை. அப்போது உங்களுடைய வாய்ஸ் திரைப்படத்துக்கு தேவை அப்படின்ற முதல் வாய்ப்பை தந்தது யார்? 87ல என்னுடைய முதல் கச்சேரி. கண். ஆமாம், ரொம்ப படிப்படியான ஒரு முன்னேற்றம்னு சொல்லணும். நான் என்னுடைய முதல் திரைப்படத்தில் எனக்கு ரஹ்மான் சார் கொடுத்த வாய்ப்பு வந்து 1998ல ஜீன்ஸ்ன்ற படத்தில். ஸோ 87 to 98. ஆமாம். நீங்கள் நார்மலாக படிப்பு, வீட்டில் ப்ராக்டிஸ்? எஸ், ஐ வாஸ் இன் காலேஜ், எவ்ரி திங் காலேஜ் முடிஞ்சு என் திருமணமும் ஆகிவிட்டது. குட். ஓரளவு நான் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் சிங்கர் 98ல, அண்டு நான் வந்து மியூசிக் அகாடமியிலலாம் வந்து ஒரு ப்ரைம் டைமில் நல்லா பாடிட்டுருந்தேன். கிளாசிக்கல் ஃபீல்டில் கிளாசிக்கல் கச்சேரிகள் வரவங்கள்கிட்ட நான் வந்து ஃபேமிலியராக இருந்தேன். அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் ஒலிநாடாக்கள்லாமும் வெளியிட்டிருந்தேன். ஆனால் இந்த ஜீன்ஸ் அப்படின்றது எனக்கு ஏஆர் ரஹ்மான் சார் கொடுத்த வாய்ப்பு. அந்த பாடல் வெளிவந்ததுக்கப்புறமா வந்து அது சொல்லவே முடியாது, அவ்வளோ ரொம்ப பெரிய ஒரு பிரேக்காக அமைஞ்சது. எப்படின்னா சங்கீதம்னா என்னன்னு தெரியாதவங்க கூட என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் குரல் சத்தியம்,
நல்ல வார்த்தை சொன்னீங்க. என்னோட குரல் வந்து அவங்களுக்கு பரிச்சயமான குரல். எத்தனையோ ஒரு புது விதமான ரசிகர்கள்லாம் எனக்கு கிடைச்சது வந்து நிச்சயமா. அப்போ நான் சினிமா அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு ஊடகம், எத்தனை பெரிய ஒரு மீடியா அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். உண்மை மேம், உண்மை. சார் ஏ ரஹ்மான் சார் வந்து எதேச்சியாக வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து அவரை பேட்டி எடுத்துட்டுருக்கிற சமயத்தில் அந்த பத்திரிகையாளர் வந்து ஹேப்பன் டு பி கர்நாடிக் மியூசிக் கிரிட்டிக். ஓஹோ. ஸோ அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் ரஹ்மான் சார் கேட்டிருக்கார், இப்போது நீங்கள் சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாடகர் பாடகி யாருன்னு சொன்ன உடனே கேட்ட உடனே இவர் சொல்லியிருக்கார், நித்யஸ்ரீன்னு ஒரு பொண்ணு பாடுது, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாடுறா, அவளுடைய குரல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னோடனே என்ன தோணித்தோ ரஹ்மான் சார் உடனே அவங்களுடைய சிடிஸ் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு இருக்கார். அந்த சிடிஸ் கேட்டுட்டு உடனே வந்து அவர் ஜீன்ஸில் வந்து இந்த கண்ணோடு காண்பதெல்லாம் அந்த பாடலை வந்து எனக்கு கொடுக்கணும்னு அவர் அபிப்பிராயப்பட்டிருக்கார். எனக்கு ஐடியாவே இல்லாத சினிமா அப்படின்றது ரொம்ப ரசிச்செல்லாம் கேட்பேனே தவிர எனக்கு சினிமாவை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை, அந்த ஃபீல்டுக்கு வரணும்னு அது ட்ரை பண்ணுறதுக்கு மனசெல்லாம் ஒன்றும் தோணவே இல்லை. ஸோ ஒன் ஃபைன் டே எனக்கு ரஹ்மான் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் அப்படின்ன உடனே ரொம்ப ஆச்சரியம். எங்கள் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணினேன், யாரும் வீட்டில் இல்லை. சரி அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து சரி உடனே நம்ம கிளம்பிடலாம். ரஹ்மான் சார் அப்போவே பெரிய ஃபாலோயிங் இருக்கிற ஒரு டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் சார் கிட்டேருந்து அழைப்பினா நான் நினச்சினேன், சரி ஒருவேளை ஒரு கிளாசிக்கலாக ஒரு பாட்டு இல்லை ஒரு கீர்த்தனையே பாடணும்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன். அது சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். அவர் 7:30 வந்தார். அவருடைய யூஷுவல் ஸ்டைலில் அப்படியே அமைதியான ஒரு சின்ன சிரிப்பு அண்டு வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடணுமா வாங்கன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் நடுக்கம், என்னென்னா என்னடா அது சினிமா பாட்டு பாடியே பழக்கம் இல்லை, போயிட்டு சரியாக பாட வரல, அந்த அசிங்கம் வேறு, இல்லைன்னா வந்து பாடினதுக்கப்புறமா வந்து இந்த இருக்கிற ஏதோ சொல்பமான ஒரு மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதுவும் ஏதான் பறி போயிடுச்சுன்னா பேரை கெடுத்துட்டாங்க ஓடுது. ஆ ஓடுது. எல்லாம் வீட்டில் என்ன சொல்வாங்க, சரியாக வருமா மெயினாக அப்படி நினச்சின்றது போது என்னுடைய ஹஸ்பண்டு திரு மகாதேவன் அவர்கள், அவர் இந்த நேரத்தில் வந்து அவர் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. இஃப் ஐ எம் டாக்கிங் வித் யூ இந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிறேன் அப்படின்ற பொழுது ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பில்லர் சப்போர்ட் அவர் என்னுடைய இசை வாழ்க்கைக்கு. அவர் மட்டும் இல்லை என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே. ஸோ அவர் தான் வந்து இசைட்டு இல்லைம்மா நீ தைரியமாக யூ ட்ரை இட், உனக்கு நீ நிச்சயமாக வந்து ஒரு நாள் பாட முடியும், அவங்க சொல்லி தருவாங்க நீ பாடு, இதில் வந்து இதை எல்லோரும் உங்கள் பாட்டியே திரு சினிமாவில் பாடியிருக்காங்களே அப்புறம் என்ன ஏன் நீ வந்து இது பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ நான் வந்து ரஹ்மான் சார்கிட்ட போனோடனே தான் சொன்னேன், எனக்கு சார் எனக்கு ABCD ஆஃப் லைட் மியூசிக் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் பாடுறேன்னு. அவர் சிரிச்சுட்டு நீங்கள் பாடுங்கம்மா, எனக்கு உங்களுக்கு என்ன தோன்றதோ பாடுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். ஸோ ஹி வாஸ் வெரி என்கரேஜிங். அந்த வந்து ஒரு அவர் அந்த மாதிரி ஒரு தெம்மான வார்த்தைகள் சொன்னது தான் எனக்கு வந்து ரொம்ப தைரியமாக இருந்தது. அண்ட் அவர் வந்து முதல்ல அந்த அவுட்லைன் தான் சொன்னார், ப ப ப ம ப சா நி ப க க ம ப ம க ரி நி ச ம ம ப க க ம ப ம க ரி நி நி ச அப்படின்னு ஒரு கிளாசிக்கல் சிங்கர்ன்றதுனால அதை அப்படியே அழகாக கொடுத்துட்டார். ஸோ நான் போன உடனே அதே மாதிரியே வார்த்தைகள் இருந்தது, அதுக்கு நோட்டேஷன் கேத்த மாதிரி ஒரு ஸ்கெலிட்டனை பாடிட்டேன். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை இப்படி பண்ணேன். சார் சொன்னார், நல்லா இருக்குமா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், பிச்சிங்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஐ வாண்ட் மோர் ஆஃப் ஃபீல். நீங்கள் எப்படி சார் சார், கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஆன்சஸ், சில மாடுலேஷன்ஸ் வந்து விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிளேபேக். ஸோ அந்த மாதிரி பாடணும்னு சொன்னோடனே ஓ நான் ட்ரை பண்ணுறேன். தென் ஐ சாங் பம பனி பம பனி பம கம பா சகசனி பனி பம கம கச கம பா பம பனி பம பனி பம.